வணக்கம். தலைப்புச் செய்திகள். கல்லறை திறப்பு விழாவில் முதலமைச்சரை முற்றுகையிட்டு வாக்குவாதம். கல்லறை முழுமையாக புதுப்பிக்கப்படாததற்கு கண்டனம். உள்ளாட்சி தேர்தலில் சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்ய தயாராகுங்கள். புதுவை மக்களுக்கு கவர்னர் கிரண்பேடி அறிவுறுத்தல். நாடு முழுவதும் களை கட்டும் ஆயுத பூஜை. பொருட்கள் வாங்க புதுவை கடை வீதிகளில் திரளும் மக்கள். மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு வழங்காமல் நாடகம். திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு மீது அன்பழகன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். நெல்லித்தோப்பு பகுதியில் மேம்படுத்தப்பட்ட கல்லறை திறப்பு விழாவிற்கு வந்த முதலமைச்சர் நாராயணசாமியை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு விண்ணேற்பாணை ஆலயத்திற்கு சொந்தமான கல்லறை தோட்டம் ஜீவானந்தபுரம் அரசு பள்ளி எதிரே உள்ளது. இங்கு எந்தவித அடிப்படை வசதியும் செய்யப்படாமல் இருந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ₹24.23 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக பணிகள் நடைபெற்றன. சிமெண்ட் சாலை, கழிப்பறை, தண்ணீர் தொட்டி, மின் விளக்குகள் உள்ளிட்ட வசதிகள் செய்து பணிகள் முடிவுற்ற நிலையில் இவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் நாராயணசாமி சனிக்கிழமை அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் டெல்லி பிரதிநிதி ஜான்குமார், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பங்கு தந்தை வின்சென்ட், பங்கு பேரவையினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே இந்த கல்லறை தோட்டமானது 2 பிரிவுகளாக இருந்த நிலையில் ஒருதலைபட்சமாக ஒரு பகுதியை மட்டும் புனரமைத்துவிட்டு மற்றொரு பகுதியில் பணிகளை தொடங்காதது குறித்து நெல்லித்தோப்பு பங்கு மக்கள் கல்லறை ஒருங்கிணைப்பு குழு, புதுச்சேரி கிறிஸ்துவ பாதுகாப்பு இல்லத்தினர் கண்டனம் தெரிவித்தனர். திறப்பு விழாவை முடித்த முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், பங்கு தந்தை வின்சென்ட் மற்றும் அதிகாரிகள் மற்றொரு பகுதியை பார்வையிட்டு பணிகளை தொடங்குவது குறித்து ஆலோசிக்க அங்கு வந்தபோது அவர்களை அப்பகுதிக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்திய போராட்டக் குழுவினர் அவர்களை கருப்பு கொடியுடன் முற்றுகையிட்டு சரமாரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான நாராயணசாமியை மட்டும் உள்ளே அனுமதித்தனர். அவர் உள்ளே வந்து பார்வையிட்டு அங்கும் புனரமைப்பு பணிகளை தொடங்க ₹39 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என உறுதியளித்தார். பின்னர் அங்கு சகஜ நிலை திரும்பியது. உள்ளாட்சி தேர்தலில் சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்ய தயாராகும்படி புதுவை மக்களுக்கு கவர்னர் கிரண்பேடி அறிவுறுத்தியுள்ளார். 10 ஆண்டு தாமதம், புதுவையில் விரைவில் உள்ளாட்சிக்கான தேர்தல் என்ற தலைப்பில் கவர்னர் கிரண்பேடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், புதுவையின் எதிர்கால ஆளுமைக்கு இது முக்கியமான தாக்கத்தை கொண்டுள்ளது என்றும், மக்கள் அரசுக்கு தகவல் அளித்து பொறுப்புகளை புரிந்து கொண்டால் உள்ளாட்சி தேர்தலுக்கு பின் அவர்களின் உள்ளூர் பிரச்சினைகளை தீர்க்க போதிய நிதி ஆதாரம் கிடைக்கும் என கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு புதுவை வளர்ச்சி திட்டமிடல் முடிவெடுக்கும் செயல்களில் பெண்களின் முக்கியத்துவம் இருக்கும் என்றும், பெண்கள் தலைமையேற்கும் சுயராஜ்யம் அமைந்தால் புதுவைக்கு இந்திய அளவில் தனித்துவமான இடம் கிடைக்கும் என்றும் கூறியுள்ள கிரண்பேடி, தலைமைச் செயலர் தலைமையிலான குழு மற்றும் இந்திய அரசு ஆதரிக்கும் குழு மூலம் தேர்தல்களை நடத்துவதற்கு மிக அனுபவம் வாய்ந்த மூத்த அதிகாரியை பெற்றுள்ளோம் என்றும், இந்த மாற்றத்தை இப்போது விரைவாக புரிந்து கொண்டு வரும் மாதங்களில் சரியான வேட்பாளர்களை அடையாளம் கண்டு தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜை முன்னிட்டு புதுச்சேரி கடை வீதிகளில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர்.
நாடு முழுவதும் ஞாயிறு அன்று ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் உட்பட அனைத்து கடைகளும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பூஜை நடத்தப்படுவது வழக்கம். இதற்காக கடை வீதிகளில் ஆயுத பூஜை பொருட்கள் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள பெரிய மார்க்கெட் பகுதியில் பூஜைக்கு தேவையான வாழை மரங்கள், மலர்கள், பழங்கள், பொறி உள்ளிட்ட பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். போக்குவரத்தை கட்டுப்படுத்த ஆங்காங்கே போக்குவரத்து போலீசார் நிறுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு வழங்காமல் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு நாடகமாடி வருவதாக அதிமுக அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன், புதுச்சேரி ஆளும் திமுக காங்கிரஸ் அரசு மாணவர்களின் நலன் சார்ந்த விவகாரத்தில் இடத்திற்கு தகுந்தாற்போல் நாடகமாடி மாணவர்களை திசை திருப்பி வருகின்றனர் என்றும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் திமுக இரட்டை வேடம் போடுவதாக தெரிவித்த அன்பழகன், தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீட்டில் 7.5% சட்ட வரைவு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆளுநரின் தாமதத்தை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மக்களை திசை திருப்ப திமுக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனவும், புதுச்சேரியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் அரசு இடஒதுக்கீட்டிற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும், கொரோனா பரப்பும் விதமாக தனது தொகுதியில் கொண்டு வரப்படும் சண்டே மார்க்கெட்டை வரவிடமாட்டேன் என்றும் கூறினார். மாணவர்கள் நலன் சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு இடத்துக்கு தந்தால் போல் கபட நாடக பொய்யை சொல்லிக்கொண்டு மாணவர்களை திசை திருப்பி ஏமாற்றும் வேலையை செய்து வருவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு ஆட்சி நடத்தினார். மாணவர்களுடைய நலன் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான். புதுவையில் மேலும் 128 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 34,000 கடந்துள்ளது. புதுச்சேரியில் 103 நபர்களுக்கும், காரைக்காலில் 8 நபர்களுக்கும், ஏனாமில் 11 நபர்களுக்கும், மாகேவில் 6 நபர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 3,912 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 29,614 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரி 2 நபர்கள் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 586 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 34,112 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உருளையன்பேட்டையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் 5 நீள வீச்சரிவாளை கொண்டு மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு தரப்பை சார்ந்தவர் 5 நீளமுள்ள வீச்சரிவாளை கொண்டு மிரட்டும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
புதுச்சேரியில் சின்ன சின்ன தகராறுக்கெல்லாம் கத்தியை கொண்டு தாக்குவதும் அடிதடி செய்வதும் தற்போது அதிகரித்து வருகின்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் சக்திவேல் என்பவருக்கும் சிகாமணி என்பவருக்கும் முன் விரோதம் காரணமாக அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை இருவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் சிகாமணி மற்றும் அவரது சகோதரர்கள் 5 அடி நீளமுள்ள வீச்சரிவாளை கொண்டு மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து சக்திவேல் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சிகாமணி மற்றும் அவரது சகோதரர்கள் 5 அடி நீளமுள்ள வீச்சரிவாளை கொண்டு சக்திவேல் குடும்பத்தை மிரட்டிய காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. புதுச்சேரி அமைப்புச்சாரா தொழிலாளர் சங்கத்தை நல வாரியமாக மாற்ற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 30,000 மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு நல வாரியம் அமைத்திடக் கோரி பல்வேறு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொழிலாளர்களுக்கு உடனடியாக நல வாரியம் அமைத்திட வலியுறுத்தியும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்கி வந்த சண்டே மார்க்கெட் கடைகளை இடமாற்றம் செய்யாமல் காந்தி விதியிலேயே நடத்த வேண்டுமெனவும் புதுச்சேரியில் உள்ள பஞ்சாலைகளை உடனடியாக திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50 மேற்பட்டோர் சமூக இடைவெளி கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்தும் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி சட்டசபையில் நடந்த ஆயுத பூஜை விழாவில் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று வழிபட்டனர். ஆயுத பூஜை விழாவை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் சிவக்கொழுந்து தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயும் கந்தசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயமூர்த்தி மற்றும் சட்டப்பேரவை செயலர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பெண்கள் குறித்து இழிவாக பேசிய திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். பெரியாரும் இந்திய அரசியலும் என்ற பெயரில் நடத்தப்பட்ட காணொலி நிகழ்ச்சியில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அதில் பேசியபோது பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறப்படுகின்றது. இதனை கண்டிக்கும் வகையிலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் அதன் அமைப்பாளர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் தலைமையில் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திருமாவளவன் ஆண் விபச்சாரி என்ற போஸ்டரை கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மேலும் திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்த அவர்கள் அனைத்து கழிப்பிட சுவர்களில் திருமாவளவன் ஒரு ஆண் விபச்சாரி என்கிற போஸ்டர்களை ஒட்டி கண்டனம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்தனர். புதுவை மேற்கு போக்குவரத்து போலீசார் புதியதாக வழங்கப்பட்டுள்ள பாடி கேமராவுடன் வாகன சோதனையில் ஈடுபட்டார். வாகன சோதனையின் போது நடைபெறும் முறைகேடுகள் மற்றும் பிரச்சனைகளை தவிர்க்கும் வகையில் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் போலீசார் பயன்படுத்தும் பாடி கேமராவை புதுச்சேரி போக்குவரத்து போலீசாருக்கு வழங்குவதற்காக 20 பாடி கேமராக்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் காரைக்காலுக்கு 4 கேமரா, மாகேக்கு 2, ஏனாம் 2, புதுச்சேரிக்கு 12 கேமராக்களும் வழங்கப்பட்டுள்ளன.
புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு 2 பாடி கேமரா வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதனை விளியனூர் தேசிய நெடுஞ்சாலையில் MGR சிலை அருகில் போக்குவரத்து SP சுப்பிரமணியன் தலைமையில் செயல்படுத்தப்பட்டது. ஆய்வாளர் ஆறுமுகம் இந்த கேமராவை தனது சீருடையில் பொருத்திக் கொண்டு வாகன சோதனையில் ஈடுபட்டார். இதன் மூலம் எதிரே உள்ளவர்களின் வீடியோ ஆடியோ போன்றவை தெளிவாக பதிவாவதால் விபத்து, போராட்டம், வாகன சோதனை போன்றவற்றில் போலீசாரின் ஈடுபாட்டின் உண்மை நிலை குறித்து உயரதிகாரிகள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆய்வின் போது உதவி ஆய்வாளர் புனிதராஜ், துணை உதவி ஆய்வாளர் சந்திரகுமார் மற்றும் போலீசார் உடனிருந்தனர். எழுநூறு பகுதிக்கு எத்தனை கேமரா சார்? விளியனூர் மாவட்ட பாஜக விவசாய அணியினர் டிராக்டர் மற்றும் ஏர்கலப்பையை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். விவசாயிகளின் தெய்வமாக விளங்கக்கூடிய டிராக்டர் மற்றும் ஏர்கலப்பையை வட இந்தியாவில் தேச விரோதிகள் தீயிட்டு கொளுத்தியதால் அவர்களின் தேச விரோத போக்கை கண்டித்து டிராக்டர் மற்றும் ஏர்கலப்பைக்கு பூஜை செய்யும் நிகழ்ச்சி விளியனூர் மாவட்ட பாஜக விவசாய அணி சார்பில் ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் கிராமத்தில் நடைபெற்றது. மாநில விவசாய அணி தலைவர் புகழேந்தி, மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன் தலைமையில் விவசாய அணி மாவட்ட துணைத்தலைவர் நாராயணசாமி, விவசாய அணி மாநில செயற்குழு உறுப்பினர் சிவசெல்வம், மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் கலியமூர்த்தி, மாவட்ட விவசாய அணி செயலாளர் சுதா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணைத்தலைவர் சாய் சரவணகுமார், தொகுதி தலைவர் தியாகராஜன், மாநில விவசாய அணி துணைத்தலைவர் பெருமான், மாநில விவசாய அணி செயலாளர் சீனிவாசன், மாநில விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏற்பட்ட விவசாயத்துறையை முன்னேற்றது கருத்தில் கொண்டுதான் நம்ம பாரத பிரதமருடைய செயல்பாடுகள் ஒன்றொன்றும் நரேந்திர மோடிஜி அவருடைய செயல்பாடு சிறப்பாக அமையுது. இதை அவருடைய பட்ஜெட் ஒதுக்கீடுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடந்த காலங்களில் எடுத்துனோம்னாக்கா எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் பெரும்பான்மையான நிதியை வந்து பாதுகாப்பு துறைக்கு தான் ஒதுக்குச்சு. ஆனால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டுமே விவசாயத்துறைக்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்கி விவசாயிகளை தன்னுடைய வீர சாவர்கரின் வலக்கையாக விளங்கிய விடுதலை போராட்ட வீரர் யார்? சின்னசாமி ஐயர், சுப்பிரமணிய பாரதி, வாவேசு ஐயர், சுப்பிரமணிய சிவா? இதற்கான பதில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வீர சாவர்கரின் வலக்கையாக விளங்கிய விடுதலை போராட்ட வீரர் யார்? சின்னசாமி ஐயர், சுப்பிரமணிய பாரதி, வாவேசு ஐயர், சுப்பிரமணிய சிவா? இதற்கான பதில் வாவேசு ஐயர். மத்திய அரசு நிதி தராவிட்டாலும் புதுச்சேரியில் கொரோனாவிற்கு இலவச தடுப்பூசி வழங்கப்படும் என்று காரைக்காலில் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். காரைக்காலுக்கு வருகை புரிந்த முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் திருமலைராயப்பட்டினத்தில் அமைந்துள்ள பட்டினச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஆனந்த் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 700,000 செலவில் கலையரங்கை திறந்து வைத்தனர். உடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான், நல அமைச்சர் கந்தசாமி, கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஆனந்தன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நிகாரி காபட் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள் பங்கேற்றனர். மேலும் பட்டினச்சேரியில் புதியதாக கட்டப்பட்ட ஷெல்டரையும் திறந்து வைத்தார்கள். மேலும் முதல்வர் கூறுகையில் 10 இடங்களில் இதுபோன்ற ஷெல்டர் திறக்கப்பட உள்ளதாகவும் இதன் மொத்த மதிப்பு 20 கோடி ஆகும் எனவும் கூறிய முதல்வர், மீன்வளத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையும் இணைந்து இத்திட்டத்தை நிறைவேற்றியுள்ளார்கள் என கூறினார். மேலும் மீனவர்களுக்கு இன்சூரன்ஸ் மற்றும் முதியோர் உதவித்தொகை போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். சாரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா குறித்த விழிப்புணர்வு கொலு கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது.
புதுச்சேரி மாநிலத்தில் 34,000 மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இந்நிலையில் கொரோனா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாரம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கொலு பொம்மை கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கொலுவில் வைக்கப்பட்டுள்ள பொம்மைகளுக்கு மாஸ்க் அணிந்தும் சானிடைசர், பிபிஇ கிட், பிபி அப்பாரட்ஸ், பல்ஸ் ஆக்சிமீட்டர், கிளவுஸ், பாராசெட்டமால் மாத்திரை, கபசுரம் மற்றும் நிலவேம்பு பவுடர், கொரோனா எதிர்ப்பு சக்தி மருந்துகள் மற்றும் சமூக இடைவெளியை எடுத்துரைக்கும் வண்ணம் பொம்மைகள் அமைக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை கலைக்குழு மற்றும் புதுச்சேரி எதிரொலி தப்பாட்ட கலைக்குழு இணைந்து விழிப்புணர்வு பாடல்கள் பாடினர். நிகழ்ச்சியை திரளான பொதுமக்கள் குழு கண்காட்சியை கண்டு ரசித்தனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக ஆயுத பூஜையை முன்னிட்டு கொரோனா குழு வைத்திருக்கிறோம். இதில் என்ன புதுமை என்றால், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரு கலர்ஃபுல்லாக சொல்லணுன்ற அடிப்படையில் பொம்மைகளுக்கு மாஸ்க் அணிவித்து என்ன மாத்திரைகள்லாம் அவைலபிளாக இருக்குது, என்ன குடிக்கணும், என்ன மாத்திரை சாப்பிடணும், என்ன எப்படி அணியணுன்றதெல்லாம் வலியுறுத்தி அந்த கொரோனா குழு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது வந்து பொதுமக்களுக்கு ரீச் ஆகணும்னு பல விதத்தில் வெறும் காதால் மட்டும் கேட்டால் அவங்களுக்கு இதாக இருக்காது, கலர்ஃபுல்லாக பார்க்கணும் மனசில் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயுத பூஜையினுடைய சிறப்பிலே வந்து கலை தான். நம்மளுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சி அந்த தப்பாட்டத்தோட கலைக்குழுவினர் கொரோனா விழிப்புணர்வு பாடலோடு மக்களுக்கு அந்த சென்றடைவதற்காக அந்த சுருக்கமாக அந்த பாடல் அந்த கருத்துக்களை பாடல் வடிவில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பொதுமக்களுக்கு ஈர்க்கும் விதமாகவும் அமைய வேண்டும் என்று இந்த சட்டத்தோடு. கவிஞர் புதுவை சிவத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த சிறப்பு கருத்தரங்கில் பல்வேறு தமிழறிஞர்கள் கலந்து கொண்டனர். கவிஞர் புதுவை சிவத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு வெங்கடா நகர் பகுதியில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஆலோசனைப்படி நடந்த கருத்தரங்கில் பொதுச் செயலாளர் சீனு மோகன்தாஸ் மற்றும் நிர்வாகிகள் பாலசுப்ரமணியன் உட்பட தமிழறிஞர்கள், கவிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருகாமேஸ்வரர் கோவிலில் பிரதான அர்ச்சகர்கள் இல்லத்தில் நடந்த நவராத்திரி பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ அருள்மிகு கோகிலாம்பிகை சமேத திருகாமேஸ்வரர் ஆலய பிரதான அர்ச்சகரின் இல்லத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் நவராத்திரி பூஜை இந்த ஆண்டும் நடைபெற்றது. இதில் தினமும் அம்மனுக்கு காலையில் சகஸ்ர நாமமும் அர்ச்சனையும், மாலையில் தீபாராதனை நடைபெற்று சுபங்களிக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான சுமங்கலிகள் கலந்து கொண்டு பிரசாதத்தை பெற்றுக்கொண்டனர். இவ்விழாவினை சங்கீதா, ஸ்ரீ ரத்ன சபாபதி, ஸ்ரீ வட்சன் ஏற்பாடு செய்திருந்தனர். திருவிக்காப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சார்பில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு திருவிக்காப்பள்ளி மற்றும் எக்கோல கிளாஸ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பில் கொரோனா காலத்தில் அயராமல் பணியாற்றிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகள் லயன் ஜனார்த்தனன், முனைவர் அருண், தீபாஞ்சான் மற்றும் அசோக் குமார் ஆகியோர் செய்திருந்தனர். எட்டு மாதங்களுக்கு பிறகு மத்திய அரசுக்கு கிடைக்கும் ஜிஎஸ்டி வரி வருவாய் 1,00,000 கோடியை தாண்டுகிறது. கொரோனா தாக்கம் காரணமாக இந்தியாவில் கடந்த மார்ச் 25 முதல் 68 தொடர் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக தொழில்கள் அனைத்தும் முடங்கி மக்களின் வாழ்வாதாரத்திலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. தொழில் உற்பத்தி இல்லாததால் விற்பனையிலும் கடும் சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து மத்திய அரசுக்கு கிடைத்திருந்த ஜிஎஸ்டி வரி வருவாயிலும் பெரிய அளவு இழப்பு ஏற்பட்டது. மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை 4% அளவிற்கு வரி வருவாய் குறைந்தது. தற்போது ஜிஎஸ்டி வரி வருவாய் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது. இம்மாதம் ஜிஎஸ்டி வரி வருவாய் 1,00,000 கோடியை தாண்டுகிறது. 8 பிறகு 1,00,000 கோடியை ஜிஎஸ்டி வரி வருவாய் தாண்டுவது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக நாடு முழுவதும் சிறு குறு தொழில்களில் கணிசமான உற்பத்தி முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது.
அமெரிக்காவில் கடற்படை விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் 2 விமானிகள் பலியாகின. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து புறப்பட்ட கடற்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று பயிற்சியில் ஈடுபட்டது. 2 விமானிகள் அமரக்கூடிய இந்த விமானம் அலபாமா மாகாணம் போலி நகரில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். சில வீடுகளும் கார்களும் தீயில் எரிந்தன. உடனடியாக அங்கு வந்த மீட்பு படையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பொதுமக்கள் யாராவது காயமடைந்தார்களா என்பது குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்கப்படவில்லை. விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸிடம் தோற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு இழந்தது. ஐபிஎல் கோப்பையை 3 முறை கைப்பற்றிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இந்த சீசன் மிகவும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெள்ளியன்று 11வது ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொண்டு 10 விக்கெட் வித்தியாசத்தில் மிகவும் மோசமாக தோல்வியடைந்தது. சென்னை அணி 8வது தோல்வியை தழுவியதன் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்து முதல் அணியாக வெளியேறியுள்ளது. இதுவரை நடந்த 12 ஐபிஎல் போட்டியிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருந்தது. ஆனால் இந்த சாதனை அனைத்தும் இந்த ஐபிஎல் போட்டியில் முடிந்துவிட்டது. முதல் முறையாக பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் மதுரை நெல்பேட்டையில் இயங்கிய ஒரு பலசரக்கு கடையின் இந்த அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். வழங்குபவர்கள் ஸ்ரீ தேவா கோல்மார். தங்கம் 1 கிராம் 4722 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 67 ரூபாய். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A பாரதி வீதி, புதுச்சேரி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.